ஆலந்தூர் தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது தமீம் அன்சாரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அதன் வளர்ச்சிக்காக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். போக்கு திராவிட கழகமும் எஸ்டிபி கட்சியின் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இன்று ஆலந்தூரை சுற்றியிருக்கக்கூடிய இரண்டாம் கட்டளை ஊராட்சி மன்றத்தை நாங்கள் பிரச்சாரத்துக்காக மேற்கொண்டோம். 10 ஊராட்சி மன்றத்துக்கு சென்றிருக்கின்றோம். 10 ஊராட்சி மன்றங்களிலும் சாலைகள், குடிநீர்கள், போக்குவரத்து நெரிசல்கள் என்று மக்கள் பாதாள சாக்கடைகள் மக்களிடம் குறைகளாக கேட்டிருந்தோம். மக்கள் இதுவரை தீர்க்கப்படாத அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். இதுவரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தாமு அன்பரசன் 5 ஆண்டு காலங்களில் இந்த தொகுதிக்குட்பட்ட 10 ஊராட்சி மன்றங்களிலும் இதுவரை எதுவும் செய்யவில்லை என்பதை நாங்கள் சுற்றி வந்ததில் உள்ளது கண்டறிந்தோம். ஆகையால் எங்களுக்கு ஒரு வாக்களித்து குக்கர் சின்னத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற செய்தால் இந்த ஊராட்சி மன்றத்துக்குட்பட்ட இந்த 10 ஊராட்சி மன்றத்தையும் நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். மக்களுக்கு தடையில்லா குடிநீரை தருவோம். சாலை போக்குவரத்தை நெரிசலில்லாமல் செய்து தருவோம்.